Thank you.
ஞானமயும் பலனும் ஞானமும் ஐஸ்வரியமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே வல்லமயும் பலனும் ஞானமும் ஐஸ்வரியமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே எல்லோரும் வல்லமயும் பலனும் ஞானமும் ஐஸ்வரியமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே எந்த வசனத்தின் அடிப்படையில் கேட்குறீங்க, எந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, எந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் எனக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள், எந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் அந்த நிச்சயம் உங்களுக்கு உண்டாயிருக்கு, நான் கேட்டதை பெற்றுக்கொள்வேன், அந்த வாக்கு தத்துவத்தை விட்டுறாதீங்க. எப்போதும் அதை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி உங்கள் கவனத்தை அதன் மீது செலுத்த வேண்டும், உங்கள் எண்ணங்களை அதன் மீது வைக்க வேண்டும். விளங்குதா? அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் சுமந்து விட்டார். யாருடைய நோய்களை? நம்முடைய நோய்களை, நம்முடைய பலவீனங்களை. அப்படி உங்களுடையது என்னுடையது எல்லாத்தையும் சேர்த்து அவர் சுமந்தாராம். அவர் சுமந்தார் என்று சொன்னால் நான் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சுமந்து இருக்கிறார் சொன்னா, அப்ப அவர் சுமந்து விட்டார், நான் விசுவாசிக்கும் போது நான் சுமக்க மறுக்கிறேன், அவர் எனக்காக அதை செய்து இருக்கிறபடினாலே என்னுடைய ஸ்தானத்தில் என்னுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பலவீனங்களை அவர் சுமந்து கொண்டதுனாலே வியாதி எனக்கு வரும்போது என்னுடைய எண்ணத்தில் முதல்ல வர்றது என்ன? வசனம் சொல்லுது, அவர் என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார். சரீரத்தில் எதுக்காக பாடுபட்டார்? என்னுடைய சரீரத்தை சரி செய்வதற்கு. அவருடைய சரீரத்திலே அவர் பட்ட தழும்புகள், நான் சொன்னது போல ஒவ்வொரு காயமும் தழும்புகளும், இந்த உலகத்தின் நோய்களையும் பலவீனங்களையும் எடுத்து அவர் மீது வைக்கிற காயங்களும் தழும்புகளுமாய் இருந்தது. அவர் அங்கே செத்த போது அவைகள் எல்லாம் அவரோடு செத்தது. அவர் உயிரோடு எழும்போது புதிய மனுஷனாக அவர் உயிரோடு எழுந்தார். இந்த காரியங்களை முன்னால் வைக்கணும். சுகம் பெற வேணும் என்றால் ஆண்டவரே சுகமில்லை சுகமில்லைன்னு கதறி அழுது பிரயோஜனம் கிடையாது. அல்லது ஆண்டவரே சுகந்தாரும் சுகந்தாரும் அப்படின்னு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. சுகம் தேவைதான், சுகம் இல்லை தான். ஆனால் வெற்றிகரமான ஜெபம் எப்படி செய்ய வேண்டும்? வாக்கு தத்தங்களை எடுக்க வேண்டும். எந்த வாக்கு தத்தங்களை? அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறதே, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று எழுதியிருக்கிறது, அதை எடுக்க வேண்டும். அப்போ அதை நான் வாயில் வைத்து பேச வேண்டும், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று. சுகத்தை பற்றி இப்படிதான் செய்யணும், அப்பதான் சுகத்தை பெற முடியும். அந்த சுகத்தை பற்றிய வாக்குத்தத்தங்களை எப்போது எனக்கு முன்னால வைத்திருக்க வேண்டும், எப்போதும் அதை நான் தியானிக்க வேண்டும், எப்போது அதை எண்ணி பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவை எப்போது எண்ணி பார்க்க வேண்டும். அவர் அதை சுமந்து கொண்டார் என்பதை எப்போது என் மனதில் நான் வைக்க வேண்டும். ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொல்லிட்ட உடனே எங்க கிடைக்கல பிரதர் ஜெபம் பண்ண, பிரதர் அவர் ஜெபம் பண்ணார், இந்த எவாஞ்சலிஸ்ட் ஜெபம் பண்ணார், எல்லாம் பண்ணாங்க ஒண்ணு. இதுதான் விசுவாசிகளுடைய நிலையா இருக்குது. பாருங்க, விசுவாசிகள் இப்படிதான் ஜெபம் ஆகணும். எப்படி ஜெபமாகணும்? வசனத்தை எடுத்து அதை கண்களுக்கு முன்பால் வைத்து தினந்தோறும் அதை நோக்கி பார்த்து அதிலேயே கவனத்தை வைத்து
இது என்னுடையதல்ல, இது அவர் சுமந்த வியாதி. ஆகவே என்னுடைய சரீரத்துக்கு பலனை நான் பேசுகிறேன், என்னுடைய அவயவங்களுக்கு இதெல்லாம் இது மருந்தாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. நான் அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என் கண்களுக்கு முன்னால் அதை வைத்து என் காதை செவியை சாய்த்து என் இருதயத்துக்குள்ள அதை வைத்து என் வாயில் நான் பேசும்போது என்னுடைய உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மருந்து சாப்பிட்ற மாதிரி அதை எத்தனை பேர் இந்த மருந்து சாப்பிட போகிறீங்க தினந்தோறும். அப்போ தினந்தோறும் நினச்சாலும் அவர் தாமே என்னுடைய நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை பலவீனங்களை எல்லாம் சுமந்தார். அப்போ அது ஒரு டேப்லெட் சாப்பிட்ட மாதிரி காலையில் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். மத்தியானம் அவரே என் பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை விளக்குகிறார். இது சாயங்காலம் இப்படியே சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். கண்களுக்கு முன்னால் இதை வைத்து கொண்டே இருக்க வேண்டும், வைத்து கொண்டே இருக்கும். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், நான் குணமானேன். வலிக்கலாம், ஆனால் நான் குணமானேன் தான் என்னுடைய உண்மை. வலி என்னுடைய உண்மை இல்லை, இதுதான் உண்மை, மற்றதெல்லாம் போய். ஆகவே அதை பேசி கொண்டிருக்க வேண்டும். அப்படித்தான் வியாதியிலிருந்து சுகம் பெறுவது. எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, இதெல்லாம் நம்முடையது. ஆனால் அதை எப்படி எடுத்துக்கொள்வதுன்றதுக்கு இவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். இப்படி செய்யப்படும். இது செய்யும்போது இந்த ப்ராசஸில் நாம் மாறி விடுகிறோம். சரீர சுகம் மட்டுமில்லை, எல்லாத்துக்குமே அப்படி தான். சரீர சுகத்துக்கு இன்னொரு சிறந்த உதாரணத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். ரோமர்களது நிருபம் 4 அதிகாரம், ஆப்ரஹாமின் உதாரணம் குயிக்காக வாசிப்போம். ஆப்ரஹாமின் விசுவாசத்தை குறித்த அதிகாரம் அதில், அதில் 17 வசனத்திலிருந்தே ஆப்ரஹாமின் விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 19 வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் நல்லா சத்தமாக சொல்லுங்கள், நல்லா இன்னொரு தடவை சொல்லுங்கள், எண்ணாதிருந்தான். ஆ, அதையே எண்ணிட்டுல நின்றுட்டு எனக்கு 100 வயசு ஆகிடுச்சிங்க, 99 கிராஸ் ஆகுதுங்க, 100 ஓடுதுங்க, நடக்குதுங்க, இதெல்லாம் சொல்லல. அதை எண்ணாதிருந்தான், அதை எண்ணாதிருந்தான், அதை ஒரு பெரிய தடையை அவன் எண்ணவில்லை. சாராளுடைய கற்பம் செத்து போனதுன்னு எல்லா டாக்டரும் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, ஆனால் அதை அவன் பெருசாக எண்ணாதிருந்தான். சிலர் என்ன டாக்டர் சொன்னது தான் எண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க 6 மாதம் டைம் இருக்குதான், அதை எண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கி 3 மாதம் 10 நாள் சரியாக ஆயிருக்குதுங்க, இன்னும் 2 மாதம் 20 நாள் இருக்குதுங்க. அடக்க, நான் சொல்கிறேன், அப்படி கிடந்து அப்படி சாகிறது காட்டிலும் ஒரு ஃபைட்டாவது பண்ணிக்கிட்டு போகலாம். உட்காந்துக்கிட்டு 6 மாதம் எப்போ வரும்னு ஒரு நாளாக எண்ணிட்டுன்னு 4 நாள் இருக்குது பிரதர், ஜெபம் பண்ணிங்க. இன்னும் 4 நாள் தான், டாக்டர் சொன்னதன்படி கணக்கின்படி பார்த்தால் 4 நாட்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு இதாக, ஆவிக்குரிய மக்களுடைய தன்மை அது இல்லை. இந்த 6 மாதம் இருக்குதுன்னு சொன்னார்னா சரி, கத்திரி ஸ்தோத்திரம், இந்த 6 மாதத்துக்குள்ளே உண்டு இல்லைன்னு ஆக்கிறது இந்த வியாதியை, என்ன ஆறுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வேணும், இந்த வியாதியை எதிர்த்து ஒரு பெரிய ஒரு ஃபைட்லேயே இறங்க வேண்டியது தான். இந்த வியாதி என்னுடையதல்ல என்று சொல்லி இதை ஃபைட் பண்ணி இதுக்கு எதிராக நிற்க வேண்டியது தான். நான் சொல்கிறேங்களுங்க, நான் சொல்கிறதெல்லாம் பொய்யாக இருந்தால் கூட 6 மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வியாதி அப்படியே தான் இருக்க போகுது இல்லையா? ஏன்னா அதான் டாக்டர் சொல்லிட்டாரு வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதில் எந்த லாபமும் கிடையாது. இதுலேயாவது லாபம் இருக்குது, நான் சொல்லுகிறது உண்மையாக இருந்தால் ஒருவேளை என்ன ஆகும், நீங்கள் 6 மாதத்துக்கு பிறகு பரலோகம் போகிறதுக்கு போகலாம், கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருப்பீங்க, இருக்கீங்களா? அதனால தான் சொல்கிறேன், அந்த ரூட்டில் போகாதீங்க, இந்த ரூட்டை எடுங்க, இதில் ஒரு சான்ஸாக அது இருக்குது. நான் சொல்கிறதில்ல, அந்த ரூட்டில் போனீங்கன்னா நீங்களே முடிவு கட்டிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ 4 தான் எண்ணிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு ஒரு பெரிய ஒரு பைபிள் தேவையில்லை, இதுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய தன்மை தேவையில்லை, இதுக்கு ஒரு பெரிய ஒரு தியானம் தேவையில்லை, இதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. ஆனால் நான் சொல்கிறதுக்கு பைபிள் தேவை, வசனம் தேவை, வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதை சிந்திக்கணும், அதை பேசணும், இதெல்லாம் தேவை. நான் சொல்லுகிறேன், சான்ஸ் மட்டும் இல்லை, நிச்சயமாக தேவன் தம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை வாய்க்க பண்ணுவார். அது உங்களுடைய பொறுப்பு. நான் சொல்றதுனால இது நடக்க போறதில்ல, கர்த்தர் சொன்னதுனால இது நடக்க போறதில்ல. நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் சொல்லிருக்கு. அப்ப ஆரோக்கியம்னா அதை நான் எடுக்க போகிறேன், அதை நான் சொல்ல போகிறேன், அதை உள்ளத்துல வைக்க போகிறேன், என் செவிகளை அதுக்கு சாய்க்க போகிறேன், கண்களுக்கு முன்னால் அதை வைக்க போகிறேன் என்று இருதயத்துக்குள்ள எப்போதும் உள்ள வைத்துக் கொண்டே இருக்க போறேன் தீர்மானம் பண்ணி எல்லா வியாதிக்கு மத்தியிலும் துன்பத்துக்கு மத்தியிலும் பலவீனத்துக்கு மத்தியிலும் வலிக்கு மத்தியிலும் எடுத்து உள்ளத்தில் வைத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். அவர் சொன்னார் நடக்கலை, என்ன அப்போ அதுக்கு தான் இப்போ சொல்லிடுறேன், நான் சொன்னதுனால நடக்கலை,
நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? ஹலோ, நான் கூட தாங்க இருந்தேன் சர்ச்சில். நீங்கள் சொன்னப்ப, நீங்கள் சர்ச்சில் நான் சொன்னப்போ இருந்ததுனால நடக்காதுங்க. சொன்னப்போ இருந்தது நல்லது. ஏன்னா இருந்ததுனால உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மருந்து உங்கள் கையில் வந்திருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? ஹலோ, எல்லாம் அமைதியிலாட்டிங்க திடீர்னு. என்ன நம்ம மேலேயே போடுறாரு இவருன்னு? உங்கள் மேலே போடலைங்க. கத்தர் உங்களை மதிக்கிறார். கத்த சொல்கிற என்ன மாதிரி உன்னை உண்டாக்கியிருக்கிறேன் நான். இப்போ நீ எழுந்து நில்லு, இதுக்கு எதிராக போராடு, இதுக்கு எதிராக நின்று ஜெயித்து காட்டு, என்னுடைய வார்த்தைகளை எடுத்துக்க. அதுதான் ஒரு பெரிய வெப்பனாக இருக்குது இந்த போராட்டத்தின் நேரத்தில். இந்த வார்த்தை எடுத்து உனக்கு எதிராக எழும்பி இருக்கிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது போகும் என்று விசுவாசித்து, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று நம்பி விசுவாசித்து செயல்படுன்னு கத்த சொல்கிறாரு. உங்களுக்கு பெரிய மரியாதையே தர்றாரு. ஹலோ, நீ பேசாமல் கிட்ட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லு. அவர் சொல்கிறாரு, நீ பண்ணு, பண்ணும்போது நான் உன் கூட நிற்கிறேன், அதுக்கு தான் ஆவியானவரை அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடைசியாக ஒரு வசனம் சிறப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறதோ அது உங்களுக்கு செய்யப்படும். மறுபடியும் நீங்கள் உங்கள் நீங்கள் உங்கள்னு சொல்லியிருக்கு. அதுதான் ரொம்ப அடிக்கடி வர்ற வார்த்தை. அதில் நான் சொன்னேன் இல்லையா, எந்த வார்த்தை ரொம்ப அடிக்கடி வருதோ, ஒரு வசனத்திலேயோ அல்லது ஒரு அதிகாரத்திலேயோ ஒரு புஸ்தகத்திலேயோ அடிக்கடி ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்னா அந்த வார்த்தையை தான் ரொம்ப கவனிக்கணும். அப்போ நீங்கள் அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னவென்றால் நிலைத்திருந்தால் என்று. அதாவது ஆங்கிலத்தில் இது ரெண்டு தடவை வருது, இஃப் யூ அபாய்ட் இன் மீ அண்ட் மை வேர்ட்ஸ் அபாய்டு இன் யூ. தமிழில் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே தடவை நிலைத்திருந்தால்னு சொல்லியாச்சு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்னு. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்குதுன்னா, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் என்னுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். திரும்ப திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லியிருக்கு, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் என்னுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். அப்போ நிலைத்திருந்தால்ங்கிற வார்த்தைக்கு அபாய்டுங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை பாருங்க. அபாய்டுன்னு சொன்னால் டு லிவ் இன், டு செட்டில் டவுன் இன், அண்ட் டு டேக் அப் ரெசிடென்ஸ் இன். அப்போனா அபாய்டுன்னு சொன்னால் ஏதோ வந்துட்டு அப்படியே போகிறதில்ல, வழிபோக்கிற மாதிரி போகிறதில்ல. அபாய்டுன்னு சொன்னால் உள்ளே வந்து அங்கேயே தங்குவது, ஒரு பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு. நாம் கத்தருக்குள்ளே வந்து நிரந்தரமாய் தங்கி விடுகிறோம். கத்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வந்து இருதயத்துக்குள்ளே வந்து நிரந்தரமாய் இடம் பெறுகிறது. கத்தருடைய வார்த்தை சும்மா கேட்டு போகிறதுக்கு வரல, நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கீங்க. எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய உள்ளத்தில் வைக்க போகிறீங்க, தொடர்ந்து உங்கள் செவியை சாய்க்க போகிறீங்க, தொடர்ந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக அதை வைக்க போகிறீங்க. இருக்கீங்களா? அப்போ வந்து கேட்டு போகிறதில்ல. ஏதோ ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு ஒருக்க போய் நான் கேட்டுருவாங்க, அங்கே கேட்டுறதில்ல. அது அபாய்டிங் கிடையாது. அபாய்டிங் சொன்னால் அதிலே தங்குவது. நீங்கள் அவரில் தங்குவனோ அவருடைய வார்த்தை வந்து உங்களில் தங்கக்கூடிய அளவுக்கு இடம் பிடிக்க வேண்டும். ஏதோ வந்து வந்து பட்டுட்டு போகிறதில்ல. சில சொல்கிறாங்க பட்டிச்சா, பட்டிச்சா இல்லை, உள்ளே இறங்கி அங்கே தங்கிடுச்சா, அதுக்கு ரூம் உண்டாகிருக்குதா, அதுக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை அக்காமடேட் பண்ணுறதுக்கு, இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே தங்குவதற்கு இடம் உண்டாகிருக்கிறதா? இதை இருதயத்தின் உள்ளே வச்சிருக்கீங்களா? தினந்தோறும் அந்த வார்த்தை அங்கே இருக்குதா? சுகத்தை குறித்த வார்த்தைகள் அங்கே இருக்குதா? செழிப்பை குறித்த வார்த்தைகள் அங்கே இருக்குதா? உங்கள் எல்லா நல்வாழ்வு, குடும்ப நல்வாழ்வை குறித்த தேவனுடைய வார்த்தைகள் அதில் இருக்குதா? உங்களுக்கு என்னென்ன விரும்புகிறீர்களோ கேட்கிறீர்களோ அதை குறித்த வார்த்தைகள் உள்ளத்தில் இருக்கிறதா? ரொம்ப முக்கியம் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நிலைத்திருந்தால்னா அங்கே தங்கியிருந்தால், தங்கியிருந்தால் என்ன நினைக்கும், நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ. அப்போ எது வேணால் கேளுங்க. ஆங்கிலத்தில் அப்படியே சொல்லுது, ஆஸ்க் வாட் யூ வில். நீங்கள் என்னில் வந்து தங்கிட்டு என் வார்த்தைகள் மட்டும் உள்ளே வந்து தங்குற அளவுக்கு ஆகிடுச்சுன்னா, உள்ளே இருதயத்தின் ஆழத்தில் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிற அளவுக்கு ஆகிடுச்சுன்னா அப்புறம் கேளுங்கிறாரு. ஹலோ, அப்போ பாருங்கள், ஜபங்கிறது நாங்கள் கிடந்து மன்றாடி ஆண்டவரை பிடிச்சி தொந்தரவு கொடுத்து பசியும் பட்டினியுமா கடந்து கத்திட்டு இருந்து வாங்குற ஒன்று அல்ல. ஜபம் என்கிறது நான் அப்பா பிதாவேன்னு ஜபிக்கிறதுக்கு முன்னாலே ஜபம் ஆரம்பிச்சிருது. எப்படி ஆரம்பிக்குது? வார்த்தைகளை எடுத்து எனக்குள்ளே வைக்க ஆரம்பிக்கிறேன், அது தங்க ஆரம்பிக்கிறது எனக்குள்ள வார்த்தைகள். வார்த்தைகள் உள்ள தங்கும் போது நான் எதை வேணுமென்றால் கேட்கலாம். தங்கிடுச்சுன்னா, நீங்கள் கர்த்தருக்குள்ள தங்கிட்டு வார்த்தை உங்களுக்குள்ள தங்கிடுச்சுன்னா எதை வேணுமென்றால் கேளுங்க. ஆஸ்க் வாட் யூ வில் அண்ட் இட் ஷால் பீ டன். நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எல்லாம் சொல்லுங்க, கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். எப்ப? வார்த்தை வந்து உள்ள தங்கும் போது.
அப்ப ஜெபம் எப்பேற்பட்ட ஒரு சாத்தியக்கூறை நமக்கு முன்னால வைக்கிறது என்று பார்க்க வேணும். அதைத்தான் நீதிமொழிகள் நாலுலையும் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? மகனே, என் வார்த்தைகளுக்கு உன் செவியை சாய், உன் கண்களை விட்டு இது பிரியாதிருப்பதாக, உன் இருதயத்துக்குள்ள இதை வை. இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக. அங்கே ஹீலிங்கை பற்றி மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15:7 என்ன சொன்னாரோ இயேசு, அதே தான் அங்கே சொல்லியிருக்குது. நீங்கள் என்னும் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொன்னாரே, அதே தான் அங்கே ஹீலிங் அப்ளை பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான். சாயுங்க செவிய, கண்களுக்கு முன்னால் வையுங்க, இருதயத்து உள்ளே வையுங்க, காத்து கொள்ளுங்கள். அங்கேயே இருக்கட்டும், இருந்தால் அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது. செழிப்பு வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, வாழ்க்கையில் முன்னேறணுமா, குடும்பத்தில் சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, உங்களுடைய தேவைகள் என்ன, அந்த வார்த்தைகள் எடுத்து அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஜபியுங்கள், அந்த வார்த்தைகளை உள்ள வையுங்கள், அதை காத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுடைய உள்ளத்தில் தங்கட்டும், தினந்தோறும் அதை பேசுங்கள். ஆமென். அது உள்ளத்தில் தங்கட்டும், அதையே கண்களுக்கு முன்னால் வைத்துக் கொண்டிருங்கள், அதையே கவனித்துக் கொண்டிருங்கள். வெறும் ஜபம் மட்டுமல்ல, ஜபம்னா இதெல்லாம் அடங்கி இருக்குது. ஜபித்து ஆமேன்னு சொன்ன பிறகு அதே கண்ணுக்கு முன்னால் இருக்கட்டும். அது என்னைக்கு நிச்சயமா கையில வந்து கிடைக்குதோ அது வரைக்கும் அது கண்ணுக்கு முன்னால் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் அதை பெறுவீர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. பயம் இல்லையே, இயேசு ராஜா என் பெலன்.
எனக்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்த உயிருள்ள ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதிக்கிடுவே. ராஜா நீ செய்த I'm not afraid.